ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரூஃபுக்கு தேவையான மணல் உளவு ஜல்லி உழவு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னோட்டி நம்ம வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சிமெண்ட் வீடியோ போட்டுருக்கோம் இதுக்கு முன்னோட்டி வீடியோ தான் இருக்கும் சரிங்களா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும் சரிங்களா இந்த வீடியோக்குள்ளோடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் இதை வந்து நம்ம வந்து எத்தனை இன்ச்சு போட போகிறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணது அப்படின்னா சிக்ஸ் இன்ச்சஸ் சரிங்களா அந்த சிமெண்ட் சிமெண்ட் கேல்குலேஷனே அரை அடி தான் போட்டிருக்கோம் சிக்ஸ் இன்ச்சஸ் அப்படின்னா அரை அடி இப்போ பாயிண்ட் ஃபைவ் அப்போ மொத்தம் வந்து ஐநூறு கன அடி காங்கிரேட் நம்மளுக்கு வந்து தேவை சரிங்களா ஐநூறு அடி காங்கிரீட்டுக்கு நம்ம வந்து என்ன என்ன கிரேடு இப்போ வந்து ஃபீல்டில் போடுறோம் அப்படின்னா எல்லோருமே இப்போ வந்து யூஸ் பண்ணுற கிரேடு பெரும்பாலும் எம் டுவெண்ட்டி கிரேடு தான் எம் ஃபிஃப்டீன் வந்து இங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா எம் ட்வெண்ட்டி வந்து டெக்னிக்கலாக அதோடய ரேஷியோ என்ன அப்படின்னா ஒன் இஸ் டூ ஒன் அண்ட் ஆஃப் இஸ் டூ த்ரீ இதான் வந்து டெக்னிக்கலாக ஐஎஸ் கோடு பிரகாரம் அதோட ரேஷியோ சரிங்களா அந்த ஃபீல்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி போடுவோம் அதோட விளக்க யாருக்கே நான் அந்த சிமெண்ட்டு கேல்குலேஷன் வீடியோவில் போட்டிருப்பேன் சரிங்களா அது எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறத இப்போ அந்த ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ அப்படின்னு கூட்டினா மொத்தம் வந்து ஆறு பார்ட்டாக அந்த ஐநூறு கன நம்ம வந்து ஆறு பார்ட்டாக பிரிக்க போகிறோம் சரிங்களா அந்த அப்போ அந்த ஐநூறு டிவைடட் பை ஆறு இதில் வந்து ஒன்று வந்து சிமெண்டு ரெண்டு வந்து மணல் மூணு வந்து ஜல்லி இப்போ ஐநூறு டிவைடட் பை ஆறு அப்படின்னு போட்டால் ஒரு பங்கு நம்மளுக்கு அதில் வந்து தெரிஞ்சிருச்சு எண்பத்தி மூணு கனஅடி சரிங்களா நம்ம ஆனால் அதில் நம்ம போடுறது வந்து ரெண்டு பங்கு மணல் போட போகிறோம் அப்போது எண்பத்தி மூணு எண்டு என் டூ ரெண்டு அப்படின்னு போட்டால் நூற்றி அறுபத்தாறு புள்ளி ஆறு ஆறு இதில் நம்ம ட்ரை வால்யூம் அப்படின்னா அதோட ஃபேக்டர் சேஃப்டி அப்படிங்க நம்ம இப்போ சிமெண்ட்டையோ மணலையோ எது நம்ம நினச்சாலுமே அதோட வால்யூம் வந்து குறஞ்சிரும் அதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஐம்பது சதவீதம் ஆட் பண்ணுறோம் சரிங்களா அது மண தண்ணியோட மிக்ஸ் பண்ணியாலும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஐம்பது சதவீதம் சிமெண்ட்டாக இருந்தாலும் மணலாக இருந்தாலும் ஜல்லியாக இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஐம்பது சதவீதம்னா ஒன்று புள்ளி அஞ்சால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஐம்பது சதவீதம் அதுவே ஆட் ஆகிரும் சரிங்களா அப்போ இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஒன்பது புள்ளி வந்து இரநூத்தி ஐம்பதுன்னு ரவுண்டாக வச்சுக்கலாம் அப்போ இரநூத்தி ஐம்பது கன அடி நம்மளுக்கு வந்து மணல் தேவை சரிங்களா இரநூத்தி ஐம்பது கன அடினா எத்தனை யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஹண்ட்ரடு நூறு கன அடி சரிங்களா அப்போ டிவைட் பை நூறு அப்படின்னு போட்டோம்னா ரெண்டரை கன அடி நம்மளுக்கு வந்து சாரி ரெண்டரை யூனிட்டு நம்மளுக்கு வந்து மணல் தேவை சரிங்களா இது வந்து என்ன ரெண்டரை யூனிட் தானா நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னா கட்டாயம் ரெண்டரை யூனிட் தாங்க கேல்குலேஷன் தரணும் ஆனால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து டிராக்டரில் ஒரு யூனிட் கொண்டு வரோம் அப்படின்னா அதில் ஒரு யூனிட் இருக்காது அதுமாதிரி ஃபோர் நாட் ஃபோரில் ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் கொண்டு வரோம்னா அது ரெண்டு யூனிட் இருக்காது சரிங்களா அது ஒன்று அறுபது இருக்கும் இது எண்பது தான் இருக்கும் ஸோ அதை பிரகாரம் நீங்கள் வந்து அது கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து அது எவ்வளோ இருக்குன்னு முன்ன கூட்டியே நீங்கள் வந்து அதை வந்து டேப் அடித்து அளந்து பார்க்குறது நல்லது அது வேணால் அழக்க அவங்களுக்கு தெரியலைன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வேணால் அதை நம்ம மேக் பண்ணலாம் சரிங்களா அது எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம் மணல் அப்படிங்கிறத சரிங்களா அப்போது இது வந்து ரெண்டரை யூனிட்டுங்கிறது கரெக்டான ரெண்டரை யூனிட் இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து ஜல்லியை வந்து நம்ம வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க நம்மளுக்கு வந்து ரெண்டரை பங்கு மணலுங்கிறது அந்த ரெண்டரை பங்குக்காண்டி தான் நம்ம வந்து மணல் போட்டிருக்கோமா இதில் வந்து நம்ம வந்து மூணு பங்கு ஜல்லி தானே போட போகிறோம் அதை வந்து ரெண்டை எடுத்து நம்ம வந்து மூணு போட போகிறோம் அப்போது மூணே முக்கா யூனிட் ரொம்பலாம் இல்லை நம்ம அங்கே வந்து ரெண்டு பங்கு மணலில் போடுறதுனால ரெண்டாள் மண்ட்வே பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து மூணு பங்கு ஜல்லி போட போகிறோம் அந்த சிமெண்ட்டை விட இந்த ஒரு பங்கு ஒரு பாட்டை விட நம்ம வந்து மூணு பங்கு போட போகிறோம் அதனால் மூணு நாளில் மட்டிவே பண்ணால் மூணே முக்கா யூனிட் இதுவும் அதே தான் மூனே முகா யூனிட்டுங்கிறது தான் கேல்குலேஷனு ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த நம்மளை கொண்டு வர ஜல்லி வந்து கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டு யூனிட் அப்படின்னு நம்ம இந்த ஃபோர் நாட் ஃபோரை சொல்லக்கூடாது அதுமாதிரி டிராக்டரை வந்து ஒரு யூனிட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது அது எவ்வளவோ ஆக்சுவலாக அதில் வந்து எவ்வளோ இருக்கும் அதை நீங்கள் மெஷர் பண்ணி இந்த முனைமுக யூனிட்டை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது ஃபோர் நாட் ஃபோர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது அது வந்து ரெண்ட கொண்டு வரணும் சரிங்களா ரெண்டரை லோடு கொண்டு வரணும் ரெண்டரை லோடு அப்புடின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணோம்னா நான் அஞ்சு யூனிட்டாக வந்துடும் அவங்களோட பிரகாரம் அந்த ஃபோர் நாட் ஃபோருங்க ரெண்டு யூனிட்டாக அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது வந்து அஞ்சு யூனிட்டாக வந்துடும் சரிங்களா அதை நீங்கள் ஆக்சுவலாக மெக்ஸர் மெசர் பண்ணி அந்த மூணை முக்கா யூனிட் வரணும் சரிங்களா இது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு போடலை அஞ்சு இன்ச்சு தான் போட போகிறேன் அப்படின்னா சிம்பிள் சரிங்களா அந்த இப்போ ரெண்டே முக்கா அதே மாதிரி தான் இந்த சிமெண்ட் கேல்குலேஷன் பண்ண மாதிரி தான் அஞ்சு டிவைட் பை ஆறு போட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ எயிட் யூனிட் சரிங்களா ரெண்டு யூனிட் வச்சுக்கலாம் இதே இது மணலுக்கு ரெண்டு இதே இது இதுக்கு வந்து ஜல்லிக்கு வந்து மூணை முக்கா இப்போ மூணை முக்கா இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு டிவைட் பை ஆறு அப்படின்னு போட்டோம்னா மூணு புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு சரிங்களா அஞ்சு இன்ச்சு இதே இது நாலு இன்ச்சுனால் அதே மாதிரி தான் நாலரை இன்ச்சு அப்படின்னு போட்டோம்னா ரெண்டு முக்கால் ஜல்லி வரும் மணல் என்ன கேல்குலேஷனும் அந்த ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு மட்டும்னா ஒன்று புள்ளி ஏழு ஏழு ஏ எட்டு ஏழு அஞ்சு அப்படிங்கிற யூனிட்டு வந்து மணல் தேவைப்படும் சரிங்களா இது ஒரு ஈஸியான கேல்குலேஷன் தான் இது உங்களுக்கு புரியலைன்னா இதை திரும்ப கேளுங்க சரிங்களா உங்களுக்கு எதாவது பிளான் எஸ்டிமேஷன் மெஷர்மெண்ட்ஸு கேல்குலேஷனு எதா இருந்தாலும் கீழே என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அதுமாதிரி தென்காசிக்குள்ளே கான்டாக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ